ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வீடியோ வழியாக நான் ஒரு சில காரியங்களை உங்களோட ஷேர் பண்ண தான் விரும்பினேன். இது கேள்வி வசனமும் இல்லை, டுடே ஸ்பெஷல் இல்லை, சண்டே சர்மன் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இடைப்பட்ட 10 மாதத்தில் கொரோனா ஆரம்பித்த பிறகு இந்த 10 மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்தார். ஒரு நாள் விடாமல் வீடியோ போடுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் கர்த்தர் செய்த அற்புதம் பெருசு. ஏன்னா லாக்டவுன் பீரியடில் வெளியே வரவே முடியாது, 2 செக் போஸ்ட் தாண்டணும், அவைகள் தாண்டி தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். திறந்த வாசலை கட்டளையிட்டார். அது மட்டும் இல்லை, கரெக்டாக இந்த வீடியோக்கள் ஆரம்பிக்கிற அந்த லாக்டவுன் பீரியடில் ஊழியர்களை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் உதாரத்துவமாக தங்கள் சபைகளை திறந்து கொடுத்து தங்களால் இயன்ற மட்டும் எல்லா உதவிகளையும் செய்து இந்த டெய்லி வீடியோ வருவதற்கு. இது நான் மட்டும் செய்தது அல்ல, நான் உங்களுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் நிற்கிறேன், நான் மட்டுமல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சார் எங்கிட்ட கேட்டார், இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் பேசும்போது அவர் சொல்லியிருந்தார், இவருக்கெல்லாம் டீம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, சும்மா இவர் பாருன்னு பேசிகிட்டு இருப்பாருன்னு. ஒருவேளை அவருடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல டீமையே கர்த்தர் கொடுத்துட்டார். சில நேரத்தில் சீமையைகள் பேசும்போது கர்த்தர் நமக்கு மனம் இருவார்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பேசி எனக்கு ஒரு நல்ல டீமை கர்த்தர் கொடுத்தார். இந்த எடிட்டிங் அப்புறம் ஷூட்டிங் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, நிறைய வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக இந்த 10 மாதம் செய்வதற்கு கிருபை தந்தார். இதுக்கு நடுவில் தான் நம்ம HLM ஆப் ஆரம்பித்தோம். அதுலேயுமே ஆண்டவர் வந்து 3000க்கும் மேற்பட்டவர்களை அதில் சேர்ந்து படித்தாங்க. அதில் கொஞ்சம் குளறுபடிகள்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால. இப்போது செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த செகண்ட் பேட்ச்லேயுமே 1000 பேர் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 1000 பேரில் நேற்றே 950 பேர் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். இனிமேலே ஃபஸ்ட் பேட்ச் தொடங்க போது, செகண்ட் பேட்ச் பிப்ரவரி மாதம் தொடங்கும். இதுவும் இந்த லாக்டவுனில் கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். ஏன்னு சொன்னால், இந்த ஆப்பெல்லாம் ஒரு சகோதரர் தானாக முன்வோ வந்து இதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே அதை மெயின்டெனும் பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்மையும் அவங்களே பண்ணிகிட்ருக்கிறாங்க, இப்போ அவங்களே iOS பண்ணுறதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஆண்டவர் இந்த லாக்டவுன் பீரியடில், நான் அதான் அடிக்கடி எப்பவும் சொல்லுவேன், எல்லாருக்கும் அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு திறந்த வாசல். தேவ பிள்ளைகளை நோக்கி பார்க்குறவர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த ஊழியம். இதை ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு உதவி செய்தார். ஏன் இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நாங்கள் ஜபத்துக்காகவும் சில காரியங்களுக்காகவும் இதை நாங்கள் நிறுத்துகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 2021 கர்த்தர் சொல்லும்போது இது மீண்டுமாக ஆரம்பிக்கப்படும். அப்பொழுது திருப்பியும் டுடே ஸ்பெஷலோ அல்லது ஃபைனல் காலோ எல்லாம் வரும். கர்த்தர் அதுக்கு நமக்கு அனுமதி கொடுப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் கர்த்தர் ஒருவரே நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் யார் யாரெல்லாம் எழுப்பினாரோ அவர்கள் தாங்கினார்கள். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்துவதற்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்கு உடல் அளவிலையும் மற்ற அளவிலையும் உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறணும். இப்போ இந்த சி கிளாஸ் மட்டும் போயிட்டே இருக்குது. சேராதவங்க செகண்ட் பேட்ச், ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து செகண்ட் பேட்ச் சேர விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு எச்சரிப்பை மட்டும் நான் கொடுத்துட்டு தான் இதை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ஜனவரி 1 தேதி வரப்போது. திருப்பியும் உங்களை இந்த ஜனவரி 1 தேதி நிறைய பேர் விதவிதமான ஆஃபர் மூலமாக சந்திப்பாங்க. 2021 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நாங்கள் ஏற்கனவே 2019 முடிவிலேயே சொன்னோம். 2020 கொள்ளை நோய்கள் அதிகமாக இருக்கும்னு WHO ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது இருக்கும் அப்படின்னு சொன்னோம், அது நடந்துருச்சு. நாங்கள் தீர்க்கதரிசி அல்ல, திருப்பியும் சொல்கிறேன், WHO ரிப்போர்ட்டை வச்சு பைபிளோட சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னோம். இப்போவும் சொல்கிறோம், 2021 இவர்கள் சொல்லுகிற மாதிரி பெரிய மேஜிக் வருஷமெல்லாம் இருக்காது. 2021 பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த கொரோனா வைரஸினுடைய ஹைப்ரிட் அடுத்த வருஷம் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு தெரியல. ஆனால் வேற ஒரு வைரஸை கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. இவைகளெல்லாம் அடுத்த வருஷம் நம்மை தாக்கப்போகுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு யுத்தத்தை கூட நாம் சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது. சரி, அப்போ என்ன தான் செய்யணும்? வெரி சிம்பிள். இந்த 2020 இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு நாள் கூட கைவிடலை. காக்கா காலையிலையும் சாயங்காலம் போஷித்த மாதிரி கர்த்தர் நம்மளை போஷித்து கொண்டு வந்தார். இந்த 2020 முடிக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களை இதுக்கு நடுவில் ஊழியம் பண்ண வைத்தார். எத்தனையோ விசுவாசிகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒருத்தரெல்லாம் சாட்சி சொன்னாங்க, 2020 மட்டும் 11 லட்சம் ரூபா கடன் அடைச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கடனில் போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் என்ன கடனை அடைக்க வச்சாருன்னு சொல்லி. இதுதான் சாட்சி.
எல்லாருக்கும் மூடி இருக்கும், வானத்தின் பலகனியை திறந்தால் கூட இப்படி ஆசீர்வதிக்க முடியுமான்னு சிலர் கேட்பாங்க. கர்த்தர் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில் எவரையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 2021 நமக்கு அப்படிதான் இருக்கும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க. உலகத்துல பொருளாதார கிரைசிஸ் வரும், அல்லது இதை விட மோசமான கண்டிஷன்ஸ் போகும். எது எப்படி நடந்தாலும், பெரிய பூகம்பங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட போகிறது இல்லை. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் இந்த பூமியில பத்திரமா அவருடைய சட்டைகளின் கீழ் இருப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை. அதனால திருப்பியும் சொல்றேன், அவங்க சொல்ற மாதிரி பெருசா நடக்காது. நீங்க 2020 சொன்ன மாதிரி அப்படிலாம் நடக்காது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் நம்மளை பத்திரமா பார்த்துப்பார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோ வழியாக நாம் சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர்.